உலகின் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றான, அதிலும் தமிழர்களின் நம்பிக்கைக்குரிய நாடான கனடாவில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது வேதனை அளிக்கிறது. கனடா நாட்டில் உள்ள டொரண்டோ நகரில் உயர்கல்வி பயின்று வந்த தமிழக மாணவி மர்ம நபரால் கத்தியால் சரமாரியாக குத்தப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் துயர சம்பவம் தமிழ் மக்களிடையே பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகில் உள்ள புரூக்லண்ட் பகுதியைச் சேர்ந்த ஆல்பர்ட் ஜென் தம்பதியரின் மகள் ரேச்சல், 23 வயதான இவர் கனடாவில் உள்ள டொரண்டோ நகரில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பிரிவில் உயர்கல்வி பயின்று வந்தார். வழக்கம் போல வகுப்பு முடித்து செல்கையில் சற்றும் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரேச்சலை சரமாரியாக குத்திவிட்டு தப்பித்து சென்றுள்ளார். அதிக அளவு ரத்தம் வெளியேறிய நிலையில் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். கழுத்தில் ஏற்பட்டிருந்த பலத்த காயம் காரணமாக உயர் சிகிச்சைக்காக வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த சில தினங்களுக்கு முன் நடந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள ரேச்சலின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த துயர சம்பவத்தை கேள்விப்பட்ட பெற்றோர் கனடா செல்லும் முயற்சியில் உள்ளனர். இந்த சம்பவம் குறித்து புரூக்லைன் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அடையாளம் தெரியாத நபர் கத்தியால குத்தியதாக தகவல் வந்தது. சென்னையில உள்ள நண்பர் மூலமா சென்னையில இருந்து கனடா செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உடனடியாக விசா கிடைக்காததால பெங்களூர் போய் அங்கிருந்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ரத்தம் அதிக அளவுல வெளியேறி எலும்பிலும் பாதிப்பு ஏற்படுறதா சொல்றாங்க. செயற்கை சுவாசம் கொடுத்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. பெற்றோர்கள் நேரில் போனதுக்கு அப்புறம் தான் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு தெரியும் என்று அவர் கூறினார். ரேச்சலை சரமாரியாக கத்தியால் குத்திவிட்டு தப்பிய நபரை கனடா போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும். கூடவே பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.